வணக்கங்க நண்பர் சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலை போன்று 5/4 மடங்கு எனில் லாப சதவீதத்தை காண்க 8th நியூ புக்ல கொடுத்திருக்காங்க. இங்க 5/4 மடங்குன்னு சொல்றாங்க இல்லையா? இது எப்படி சொல்றான்னா, 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப லாப சதவீதம் கேக்குறாங்க. அப்போ 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு வித்தா 1 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்போ 4 ரூபாவில் எத்தனை சதவிகிதம்? 1 ரூபாய். அவ்வளவுதான் கணக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. 4 வந்து ஈக்குவல் டு பின்னாண்ட வந்துச்சுன்னா வகுத்தல வந்துடும், பெருக்கல் இருக்குது. அப்படி வந்துருச்சுன்னா மேல 100 பெருக்க சொன்னேன். இப்ப அடிச்சு கொடுத்த ஆன்சர் 1 4 4. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாதி கூட ஆக்கிங்க, 4 பாதி 2, 100 பாதி 50. இதை அடிச்சு கொடுத்தா 25% ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதே மாதிரி க்வெஸ்சன் படிச்ச அடுத்த செகண்டே வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் EO4 எக்ஸாம்ல மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. நம்ம வாழ்வியல் கணிதத்துல மின்னல் வேகத்தை ஷார்ட்கட்ல பார்த்துட்டு வந்துட்டுருவோம். அந்த வரிசையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3rd கிளாஸ், 26-39 கேள்விகள், 14 கேள்விகள் இருந்திருக்கேன். இதற்கான ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன். மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டில், ஏன்னா கொஷின் அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ தான் நான் முதல் முறையாக வீடியோ பார்க்குறேன் சார் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட் 2 கிளாஸுக்கு எண்டில் கொடுத்துருப்பேன் நம்ம டெஸ்ட் லிங்க்லாம் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 லிங்க் கொடுத்துருப்பேன், 7th 8th சோசியல் சயின்ஸுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். மறக்காம அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்து கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், சரிங்களா? ரைட், போயலாமா? போகலாம்பா. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் மாதிரி மெசேஜ் வந்துடும். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம், சரிங்களா? வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ஃபஸ்ட்டு கேள்விக்கு போயிடுவோம். 0.07% என்பது 7th நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7/10, 7/100, 7/1000, 7/10000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ரைட், இப்போ இந்த கணக்கு எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டால், நான் இந்த க்வெஸ்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு எண், அந்த எண் எக்ஸ்ன்னு வச்சுங்களேன். இந்த எண்ணை நான் சதவிகிதமாக மாற்றணும் அப்படின்னா இதாக கூட 100 பெருகிடலாங்க. அப்படி 100 நான் பெருக்கிட்டா இந்த எக்ஸ்ன்றது எக்ஸ் சதவிகிதமாக கன்வெர்ட் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? அதாவது ஒரு எண்ணை சதவீதமாக மாற்றோம்னா 100 கூட பெருக்குங்க. அதே அந்த சதவீதத்தை நீக்கணும் அப்படின்னா, வா சதவீதமாக மாற்றினா 100 பெருக்கினீங்க, அந்த சதவீதத்தை நீக்கணும்னா அந்த எக்ஸ் அதாவது 100 பகுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ எக்ஸ் சதவீதம் இருக்குன்னு வச்சுங்க, இந்த சதவீதத்தை நான் நீக்கணும்னா கீழே 100 வகுத்துட்டா அந்த சதவீதம் நீங்கிடும், புரியுதா? இது ரொம்ப பேசிக்கானது, இது தெரிஞ்சிருந்தால் இதை போட்டுடலாம், சரிங்களா? ரைட், அதுக்கடுத்தது எங்கே பாருங்களேன், 0.07 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால், இது வந்து தசம பின்னத்தில் இருக்குது, இதை நம்ம பின்னமாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்றும் கிடையாது, நல்லா கவனிங்களேன், 7/100 அப்படின்னு எழுதலாம், புரியுதுங்களா? ஸோ 7/100 போட்டிங்கன்னா அதை என்ன, அதை எப்படி எழுதலாங்க பாருங்களேன், புரியுதான்னு பாருங்கள். இங்கே நல்லா கவனிங்க, உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை 0 கீழே போடணும், அவ்வளோதான் தேரி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்குது, அப்போ 2 0 போடுறேன், 2 0 100. சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், 0.007 அப்படின்னு இருக்குன்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது பாருங்கள், 1 2 3 3 இருக்கா? அப்போ 7/3 0 போடணும், 3 0 அது 1000, அவ்வளோதாங்க. சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்கள், தெளிவாக புரியுதுங்களா? அப்போ ஏன் நான் இப்படி எழுதுறேன்னா, இங்கே க்வெஸ்சனில் எல்லாமே பாருங்கள் சதவீதத்தை நீக்கிட்டு இங்க தசம பின்னத்துல கொடுத்துருக்கான், ஆனா பின்னமா கேட்டிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரைட், அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 7/100% எழுதலாமா? இதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன், சரிங்களா? அதுக்கு ஆப்ஷனால தான் நான் இப்படி கன்வெர்ட் பண்றேன். ரைட், அதுக்கடுத்தது இங்க பாருங்க, ஆப்ஷன்ல சதவிகிதம் இல்லை, அப்போ அவங்க சதவீதத்தை நீக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு சதவீதத்தை நீக்குன்னா நீங்க என்ன பண்ணோம்,
நூறை வகுத்துக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கீழே நூறை வகுத்துக்கிறேன் சரிங்களா. அப்போ இங்கே ஆல்ரெடி நூறு இருக்குது, அப்படியே பெருக்கல் போட்டு வந்தித்தான் அப்படின்னும் போது ஏழு வகுத்தல் இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ, நாலு ஜீரோ போடலாமா? அவ்வளோதாங்க, நாலு ஜீரோவில் இருக்கிறது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இது ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன், பட் உங்களுக்கு தெரியறதுக்காக பொறுமையாக அழகாக சொல்லியிருக்கேன், புரியுதா? ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவிகிதம் 48 ஆகும். அவர் பெற்ற வாக்குகளை பின்னமாக வெளிப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க பின்னம் சொல்கிறத விட இதை எப்படி சொல்லலாம்னா, இங்கே பாருங்கள், ஆப்ஷனில் சதவிகிதம் இல்லை, ஆனால் இவர் வாங்கினது 48% சொல்லியிருக்காங்க. அப்போது நான் சதவீதத்தை நீக்கணும்னா என்ன பண்ண சொன்னேன், 100 வகுக்க சொன்னேன். அப்போ 48/100 போடலாமா? இதை சுருக்க முடிஞ்ச அளவுக்கு சுருக்கலாம். அப்போ இதில் பாதி 24 வரும், இதில் பாதி 50 வரும், கரெக்டாக? மறுபடியும் அடிக்கலாம், இதில் பாதி 25 வரும், 24 பாதி 12 வரும், இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போது 12/24 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஆடா 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 ஆடா, ஈஸியாக இருக்குதுப்பா, புரியுதுங்களா? சரி, சூப்பர். இது 7th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது அடுத்த மாடல் சரிங்களா, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். 28th கேள்வி, 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷ் சதவீதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா, அல்ல டேஷுக்கு சமமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ நான் இந்த இன்னொரு க்வெஸ்சனை கம்பேர் பண்ணுறேன். இங்கே பாருங்க, 48% ஈக்குவல் டு எக்ஸின் 64% எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல சதவிகிதம்னு டைரெக்டாக ரெண்டு கோடு போட்டு அந்த சதவீத சிம்பிளை போட்டுட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், டேஷுக்கு சமமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்களே பாருங்கள், ஒரு வேல்யூ ஒரு சதவிகிதம், இன்னொரு வேல்யூ அங்கே வந்து டேஷுன்னு கொடுக்கறதால அங்கே ஒரு சதவீதம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஏன்னா ஆப்ஷனில் பாருங்கள் சதவீதமாக இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு வேல்யூ ஒரு சதவீதம், ஒரு வேல்யூ ஒரு சதவீதம், இது சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு வேல்யூ ஒரு சதவீதம், இன்னொரு வேல்யூ இன்னொரு சதவீதம், இந்த மாதிரி கொடுத்து சதவிகிதம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதை எப்படி எழுதலான்னா, நான் இந்த க்வெஸ்சன் இருந்தே எழுதுறேன். இந்த நான் 29 பாருங்களேன், இந்த மாதிரி இன்னுன்னு கொடுத்தா பெருகணுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது 48/48 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 64ங்க, புரியுதா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க, இந்த எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும், ஏன்னா அவங்க கேட்கறது எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணா பெருக்கல்ல இருக்கிற 64 ஈக்குவல்ட்டுக்கு இன்னாண்ட பக்கம் வந்துடும் சரிங்களா, அவ்வளோதாங்க, புரியுதா? இதில் 100 மேலே பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எதுவுமே இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிறது 2% இருக்குது, நல்லா பாருங்கள் சரிங்களா, 2 இருக்குது. இந்த மாதிரி 2 இருந்தால் நீங்கள் வகுத்தல அசலோ பர்சன்டேஜோ வந்தால் கூட நீங்கள் 100 பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா. ஸோ குறிப்பு மாதிரி கூட எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அதை சுருக்கலாம். இதில் பாதி 24 வரும் கரெக்டாக, இதில் பாதி எவ்வளோ வரும், 60 பாதி 30, 4 பாதி 2, 32 அப்படின்னு கிடைக்குது சரிங்களா. சரி, மறுபடியும் பாருங்கள், நான் இதில் பாதி வந்து என்ன போடலாம் அப்படின்னு கேட்டால், இதில் பாருங்களா எந்த வாய்ப்பில் அடிக்கலாம், எஸ் நான் இதில் பாதியை மாற்றினா தான் பெட்ரு. ஸோ 12 அப்படின்னு கிடைக்கும். இங்கே நான் பாதியாக மாற்றேன், 30 பாதி 15 கூட ஒன்று கூட்டினா 16 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது நான் 4 வாய்ப்பாடு போயிடறேன், ஏன்னா நன்னாங்கு 16, ஒரு நாள் 4, இருநாங்க 8 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. ரைட், இப்போ மறுபடியும் அடிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அடிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு நாள் 4, இல்லைனா எப்படி பாருங்கள், இதில் பாதி 2, 12 பாதி 6, மறுபடியும் இந்த 2 பாதி 1, 12 பாதி 6, அப்போ 6 6 36 ஆன்ஸ்வர் பாருங்கள். ரொம்ப குழந்தைங்க போடுற மாதிரி தான் நான் அடிச்சு கொடுக்குறேன் சார். எனக்கு வேகமாக அடிக்க தெரியுன்னா சந்தோஷம், அடிச்சுக்குங்க. இல்லை எனக்கு சுத்தமாக வராதுங்க, இப்போ நான் போட்ட மாதிரி அழகாக பாதி பாதியாக மாற்றிட்டு போனாவே 100% கரெக்டாகவே வரும், புரியுதுங்களா? ரொம்ப எளிமையான கேள்வி. இப்போ இதுக்கு முன்னாடி கெத்து போயிடுவோம். 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷ் சதவீதத்துக்கு சமமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம டெய்லியுமே வந்து ஜிகேவில் 25,000 கேள்விகள், ஜிகே, தமிழ், சோசியல் சயின்ஸு, சயின்ஸுன்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இப்போ வச்சுட்ருக்கோம்.
இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதேமாதிரி டெய்லியுமே நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு வந்தால் அடுத்த ஒரு 3 மாதத்தில் நீங்கள் என்ன ஆகிடலாம், ரெடியாக இல்லாம் வரக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும். அதனால் டெய்லியும் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், 250 லிட்டரில் 12% என்பது, அந்த அப்படியே 250 லிட்டரில் 12% என்பது அப்படியே பெருக்கல் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 150 லிட்டரில் டேஷுக்கு சமமாகும், அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இங்கே சமம்னு ஒரு வேர்டு சொன்னதால் தான் நான் ஈக்குவல்ட்டு போட்டுக்கிட்டேன், புரியுதுங்களா? ரைட். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ இந்த 150 டைரெக்டாக இங்கே கீழே வந்துடும் வகுத்தல. இப்போ இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதேமாதிரி 2-2 முறை பர்சன்டேஜும் 2-2 முறை அசலும் வந்தால் 0, அதாவது 100 பெருக வேண்டிய வேலை கிடையாது, சரிங்களா? அப்படியே டைரெக்டாக போட்டு போயிடலாம். ஸோ இந்த 0 இந்த 0 கேன்சலுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5-3 5 4-3 12 அப்படின்னு கிடைக்கும், கரெக்டாக? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது 5 அடிக்கலாமா, கண்டிப்பாக 5 5 5 25. அப்போது இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குன்னா 5 4 20. ஆப்ஷன் சி தான் சரியான விடை, பாருங்கள், அழகாக வந்துருச்சு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டைப்லாம் கேட்டேன்னா கட கடன் போட்டுடலாம், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ரைட், அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 30வது கேள்வி என்ன சொல்கிறாங்க, இதான் இன்ட்ரோவில் பார்த்தோம். ஒரு எல்இடி தொலைக்காட்சி, ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலை போன்று 5 × 4 எனில் லாப சதவீதத்தை காண்க. இப்போ நல்லா கவனிச்சினாவே, இங்கே பாருங்க, முதல் விற்பனை விலையானது, விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அடக்க விலையை போல 5 × 4. இப்போ இங்க முதல்ல என்ன கொடுக்குறான், விற்பனை விலை, அதுதான் 5 அர்த்தம், சரிங்களா? முதல் கொடுக்கறது மேல நம்பர். ரெண்டாவது அடக்க விலைன்றாங்க பார்த்தீங்களா, அது ரெண்டாவதாக இருக்கிற மதிப்பு வந்து கீழே இருக்கிறதுன்னு அர்த்தங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ அது 4 போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போது அடக்க விலைன்றது நீங்கள், அதாவது ஒரு கடைக்காரர்னு வச்சுங்களேன், அந்த கடைக்காரர் வாங்கின்னு வந்தது, சரிங்களா? அதில் 5 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா அது விற்பனை விலை, புரியுதுங்களா? அப்போ 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றா இதில் லாபம் கிடைக்குதா நஷ்டம் கிடைக்குதான்னு பார்த்தா கட்டாயமாக லாபம் கிடைக்குது. அப்போ 1 ரூபாய் லாபம் வருது. அந்த 1 ரூபான்றது எத்தனை சதவீதம் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களையே கேட்குறேன், 4 ரூபாய்க்கு 1 ரூபான்றது லாபம் தான், அது எத்தனை சதவீதம்? அப்படி கேட்டாவே நம்ம இதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் பார்த்த மாடலில் எழுதிக்கலாம். 4 ரூபாய் அசலுங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் 1 ரூபாய் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு இந்த பர்சன்டேஜ் தான் வேணும். அப்போ அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம், அதே மாதிரி பெருகிட்டேன். இப்போது எனக்கு என்ன வேணும், பர்சன்டேஜ் வேணும் இல்லையா, பர்சன்டேஜ் எஸ் பர்சன்டேஜ் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். அப்போ இந்த 4 பெருக்கள் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு என்ன ஒவ்வொன்றா வகுத்துலாம் மாறிடும். இதில் வந்து ஒரே ஒரு அசல் ஒரே ஒரு வட்டிலாம் இருக்கிறதால இங்கே கீழே அசல் வந்துடுச்சுன்னா, அசலோ பர்சன்டேஜோ வந்துடுச்சுன்னா மேலே 100 பெருக்கணும். ஆம்புடுதாங்க. அப்போ இதில் 50 2, இதில் 50 50, மறுபடி இதில் 50 1, 50 25. ஆப்ஷன் சி தான் சரியான விடை, 25%. கொஸ்டின் படித்து அடுத்த செகண்டே டான் டான்னு போட்டுடலாம், சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 31வது கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25 to 20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40 to 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80 to 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றிருப்பார் அப்படின்னு செவன்த் நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சிறந்த அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, பொதுவாக நீ சிறப்பாக செய்கிறப்பா, சிறப்பான உன் வேலை இருக்குது, உன்னை நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அதிக வேலை செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம், கரெக்டாக? அப்போ இங்கே சிறந்த சதவீதத்தை காண்கன்னா, இப்போ ஆங்கிலத்தில் 25 to 20 வாங்கினார், அது எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். அறிவியலில் வந்து 40 to 30 மதிப்பெண் வாங்கியிருக்காரு, அது எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக மேக்ஸில் 80 to 68 வாங்கியிருக்காரு, அது எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு 3 பர்சன்டேஜ் கண்டுபிடி வருமா, அந்த 3ல் எது ஹையஸ்டோ அதுதான் சிறந்த சதவீதம், அவ்வளோதாங்க, சரிங்களா? சிறந்தன்னு சொல்லிட்டாலே ஹையஸ்ட், சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், நமக்கு இது ஈஸி, அதாவது 25 to 20 எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், 25 to 20 எத்தனை சதவீதம்னு கேட்டால் அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம், பெருக்கணுன்னா
பெருக்கலாம். நம்ம ஜீரோலாம் இதில் கேன்சல் பண்ண வேண்டியில்லை, ஏன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்துடும். இது முதல் மாடல் மாதிரி தான், 20 வரணுன்றாங்க சரிங்களா. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ தேவை பர்சன்டேஜ். அப்போ இந்த 25 ஈக்குவல்டுக்கு நடப்போனா வகுத்துலாம் மாறிடும். அசலோ பர்சன்டேஜ் ஈக்குவல்டுக்கு நடப்பக்கம் வந்துட்டால் மேலே 100 பெருக்கணும், 50 தாங்க. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இது ஓர் 25 I25 வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, I25 மாற்றி பண்ணுறேன். ஓகே ஓகே, கரெக்டாக 4 25 ஒரு 25 4 25 வந்து பார்த்தீங்கன்னா 100 கரெக்டாக. 25 50 100 ரைட் 4 முறை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் இன்னாங்க 80%. அப்போது இங்கே பாருங்கள், ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 80% வாங்கியிருக்காரு. புரியுதுங்களா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் எடுத்துக்கலாம். அறிவியலில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறான்னு பார்ப்போம். 40-30 வாங்குறாரு. அப்போங்க பாருங்க, இதேமாரி இதெல்லாமா 40-க்குள்ள எத்தனை பர்சன்டேஜ்? 30. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 40 கீழே கொண்டு வந்துடலாம், இந்த 40 சரிங்களா. அப்படி வந்தால் மேலே 100 பேருக்கணும், 50 தாங்க. எப்போ ஈஸி பாருங்க, 0-க்கு 0 கேன்சலுங்க. இதில் பாதி 2 கிடைக்கும், இதில் பாதி 5 கிடைக்கும். மறுபடியும் இதில் பாதி 1 கிடைக்கும், இதில் பாதி 15 கிடைக்கும். அப்போது நல்லா கவனிங்க, 15 தானேங்க. எஸ் 15 5 எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு கேட்டால், ஸோ 15 5 உங்களுக்கு ஈஸி 55 50 ஒரு 5 25 75%. அவ்வளோதான் பாருங்க. அப்போ சயின்ஸில் 75 வாங்கியிருக்காரு, அது இங்கே எழுதிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இப்போத்திக்கு சிறந்தது வந்து ஆங்கிலத்தில் தான். இன்னும் நம்ம மேக்ஸை ட்ரை பண்ணிட்டால் முடிஞ்சிடும். மேக்ஸில் வந்து 80-க்கு 68 வாங்குறாராம். இப்போ நம்ம அதையே போடலாம் பாருங்க, 80-க்கு 68 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ 68 நான் போட்டுக்கிறேன். அப்படி போடணும்னா இப்போ என்ன பாருங்க, நல்லா கவனிங்க. அப்போ இந்த 80 கீழே வந்துடும், ஆமாம் இந்த 80 ஓகேங்களா. மேலே 100 பெருக்கணும் சரிங்களா. ஸோ இங்கே இடம் இல்லாதால் நான் கொஞ்சம் கீழே போகிறேன், அப்போ நல்லா தெளிவாக புரியும். 68 × 100/80 சரிங்களா, 80 ஓகே சூப்பர். இப்போ பாருங்கள், அடிச்சுட்டுலாம், இந்த 0-க்கும் இந்த 0-க்கும் கேன்சல். அப்புறம் இதில் பாதி 4 கிடைக்கும். 68 பாதி என்ன கிடைக்குது பாருங்கள், ஜஸ்ட் மனசுக்குள்ளேயே போடணும் சரிங்களா. 68 பாதி வந்து 34 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. நான் மறுபடியும் அடிக்கிறேன், இதில் பாதி 2 34 பாதி என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் 17 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு மேலே இதை அடிக்க முடியாது, அப்படியே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி 1 இந்த 10 பாதி 5 ஆல்ரெடி 0 கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா. அப்போது 17 5 முறை பெருக்கணும். 17 5 முறை பெருக்கணும்னா ரொம்ப ஈஸிங்க. அந்த 17 பாதி ஆக்கி ஒரு 0 போட்டுங்க, அவ்வளோதான். அப்போ 17 பாதி ஏக்கனா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் 8.5 வரும் கரெக்டாக. 8 புரியுதுங்களா. எப்போவுமே ஒரு எண்ணை 5 விட பெருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பெருக்கக்கூடிய எண் இந்த 17 அதை பாதியாக மாற்றிங்க மனசுக்குள்ளேயே. அப்போ 17 பாதி 8 அதில் ஒரு 0 சேர்த்துங்க, அவ்வளோதான். ஸோ 5 பெருக்குன்னா அதில் பாதியாக்கி ஒரு 0 சேர்க்கணும், அவ்வளோதான் சரிங்களா. அப்போ 8.5 வந்து ஒரு 0 சேர்த்துமே 85 வந்தது. ஆடாடாடா முடிஞ்சு போச்சுப்பா. அப்போ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 85% வாங்குறாரு. இப்போது இதில் சிறந்தது எதுன்னு கேட்டால், இருக்கிறதுல இது 80 வந்து ஆங்கிலத்தில் இருக்குது, அறிவியல் வந்து 75 இருக்குது, மேக்ஸில் 85% இருக்குது. அப்போ சிறந்த சதவீதம் 85% தான் சரியான விடை. பாருங்கள் பெரிய க்வெஸ்சன், பார்க்கறதுக்கே பாருங்கள் பிரம்மாண்டமாக இருந்தாலும் ஆன்சர் ரொம்ப ஈஸியாவே போட்டுடலாம் கரெக்டா. ரைட், அடுத்த கேள்வி போலாம் வாங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பள்ளியில் ஒரு பள்ளி தேர்தலில் ஏ பி மற்றும் சி ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153 245 மற்றும் 102 வாக்குகளை பெற்றனர் எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் டேஷ் ஆகும். 8th நியூ புக் பேக்ல கொடுத்துருக்காங்க. புக் பேக் குஷின்னாவே அப்படியே டைரக்டா கேட்கறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது சரிங்களா. ஒன்றும் கிடையாதுங்க, ஜஸ்ட் இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு வச்சுங்க ஹைஸ்கூலில் சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் பங்கேறாங்க, ஏபிசின்னு 3 வேட்பாளர் நிற்கிறாங்க. 3 பேரோட ஓட்டு வந்து ஏவுக்கு வந்து 153 வருது, பிக்கு வந்து 245 வருது, சிக்கு வந்து 202 வருது, சாரி 102 வருது ஓகேங்களா, 102 ரைட். அப்படின்னும் போது இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்க கேர்ஃபுல்லாக. இப்போ 3 பேரோட ஓட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டலாக எத்தனை ஓட்டு அப்படின்னு பார்த்தா, இந்த 3 பேரோட ஓட்டு நான் கூட்டினாவே அது டோட்டல் ஓட்டு கிடச்சிடும், ஆமாவா இல்லையா? எஸ். அப்போ 153 245 ஒரு 102 அட கூட்டினா 500 கிடைக்கும், சூப்பருங்க. அப்போ நல்லா கவனிங்க, அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ஓட்டு. இந்த 500 ஓட்டில் எத்தனை பர்சன்டேஜ் வின்னிங் ஓட்டு? வின்னிங் ஓட்டுனாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும், இருக்கிறதுலையே அதிகமாக வாங்கிக்கிட்டது 245.
அதுதான் வினிங் அவுட். அப்போ 245 கேட்குறாங்க. இப்போ பாருங்க, நம்ம மெத்தேருக்கு வந்தாச்சு. அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை, அதாவது 500 ஓட்டில் எத்தனை சதவீதம், 245 ஓட்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்படின்னும் போது நல்லா கவனிங்க. அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை, பர்சன்டேஜ். அப்போ என்ன பண்ணலாம், 500 ஈக்குவல்ட்டுக்கு நான் பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். நான் உங்களுக்கு புரியுதுக்க 245 இந்த 500 கீழே போட்டுக்கிட்டேன். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே நீங்கள் 100 பெருக்கணும், அவ்வளோதாங்க. அப்படின்னும் போது இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அதுக்கப்புறம் அடிக்கலாம் 5 5 4 5 20, மீதி எவ்வளோ இருக்கும், 4 5 20 இருக்கும், அப்படியே பக்கத்தில் போட்டால் 45, 9 5 45, அப்போது 49% வெற்றியாளர் பெற்ற வாக்குகள், அவ்வளோதான். பார்க்கலாமா, பாருங்க பர்ஃபெக்டாக வருது பாருங்க. சரிங்களா, ரொம்ப ஈஸி, தெளிவாக புரியுதுங்களா? ரைட், அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது இது பாருங்க, இது செம காமெடியான க்வெஸ்சனு, என்னதான் கேட்குறான்னு தெரியாதே நம்ம போட்டுனுப்போம், ஆனால் இது ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஒரு எண்ணில் 75% அதே எண்ணில் 60% இடையே உள்ள வித்தியாசம் 82.5 பைசா. எனில் அந்த எண்ணில் 20% காண்க. அடுத்த செகண்டே போடலாம், ரொம்ப எளிமையான கேள்வி. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எண்ணில் 75% 60%, அது என்ன எண்ணுன்னு கூட தெரியாது, ஆனால் 75% 60% இடையே உள்ள வித்தியாசம்ன்றாங்க. வித்தியாசம்னாவே இது ரெண்டுத்தையும் கழிச்சு கொண்டுதான். அப்போது 75 60 போச்சுன்னா நமக்கு 15 கிடைக்கும். அந்த 15% தான் 82.50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல லைனை படித்து பாருங்க, 75% 60% இடையே உள்ள வித்தியாசம் 82.50 புரியுதுங்களா? அப்போ வித்தியாசம் எவ்வளோன்னா ரெண்டுத்தையும் நான் கழிச்சுக்கிறேன், கழிச்சா 15% வருது. இப்போ 20% கேட்குறாங்க. அப்போ நல்லா கவனிங்களேன், நமக்கு 15%னா 82.50 தெரியுது. ஆமாம் தானே, கரெக்டாக, கரெக்ட். அப்போ இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் தேவை, 20%? 5% வேணும், கரெக்டாக. 15%னா 82.50. அப்போ இன்னொரு 5% நம்ம தெரிஞ்சு போச்சுன்னா 20% கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னும் எனக்கு தேவையே 5% தான், எதுக்கு நான் 1% மாற்றணும், 5 மாற்ற முடியுமான்னு யோசிக்கிறேன். அப்போ யோசிக்கும் போது கட்டாயமாக மாற்றலாம். என்னென்னு 5 3 5 அந்த 5 போட்டுக்கிறேன். இப்போ இதை கூட்டி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இருங்க, இதை அழிச்சிட்றேங்க பாருங்கள். இதை கூட்டினாவே நமக்கு 20% வந்துடும். அப்போ நல்லா பாருங்கள், இந்த பக்கம் ஒரு நம்பர் அடித்தா அதே என்ன தான் ஈக்குவல்டு கன்னட பக்கமும் அடிக்கணும், அதான் ரூலே. ஆமாம், ரூல்லாம் மீறக்கூடாது, சட்டப்படி குற்றமாகும். அப்போ நான் என்ன பண்ணேன், 3 ஆப்பிள் அடித்தேன், அதே 3 ஆப்பிள் இங்கே அடிக்கிறேன். 1 3 3 3 6 3 3 9 அப்போ 3 6 அப்படின்னு வரும், கரெக்டாக. 3 6 ரைட். அடுத்தது பார்க்கலாம், இருங்க இங்கே போடுறேன் 2 கரை, ஏன்னா நம்ம கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஈக்குவல் டு போட்டு இங்கே 2 போடுறேன், 2 கரெக்டாக போடுறேன்னா இல்லை, இப்படியே போடும், இடம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 6 அப்படின்னு வந்துருச்சு. 6னா 7 8 9 3 இருக்குதுங்க, கரெக்டாக. அப்போ அந்த 3 நான் அப்படியே போட்டேன். அப்போது இப்போ பாருங்கள், 5 5 25 6 5 30 அப்படின்னு வரும், கரெக்டாக. அந்த 30 இங்கே எழுதிக்கிறேன். ஜஸ்ட் இங்கே ஒரு தப்புங்க, ஒன்றும் இல்லை. இது பாருங்கள், 1 3 3 3 6 தானே, 8 6 போனால் மீதி எவ்வளோ இருக்கும், 2 எவ்வளோ இருக்கும், நீங்களே யோசித்து பாருங்கள். 8 6 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா இதுதானே வரும். நான் 3 போட்டேன்ல, சாரி, அதை 2 போட்டேன். அப்போ 7 3 21 அதில் போட்டுக்கிறேன். மீதி எவ்வளோ இருக்குது, 22 21 போச்சுன்னா 1 இருக்குது, அதை பா அதில் போட்டுக்கலாம். அப்படி போட்டால் 5 3 5 இந்த ஒரு புள்ளி வச்சுங்க. அப்போ 27.50 5%ன்றது 27.50 ஜஸ்ட் அடிச்சு கொடுத்துட்டேன். அப்போ இதை அப்படியே கூட்டி பாருங்கள், இங்கே 20% மாறிடுது. அதே மாதிரி பார்த்தா 5 5 10 0 போட்டு மீதி இங்கே 1 போட்டுக்கிறேன். அடுத்தது இங்கே 2 இருக்குது, 2 கூட 1 கூட்டினா 3 3 கூட ஒரு 7 கூட்டினா 10 100 இங்கே 0 போட்டுற, மீதி இங்கே 1 வச்சுக்கிறேன். ஆல்ரெடி இங்கே ஒரு புள்ளி இருக்குது, மறந்துடாதீங்க. ரைட், அடுத்தது வந்து பார்த்தா 8 8 8 ஒன்று கூட்டினா 9 9 கூட 2 கூட்டினா 11 அப்போ 110 வருதுங்க, அவ்வளோதான் ஆன்சர். பாருங்கள், ரொம்ப எளிமையாக அழகாக போட்டேன். இன்னும் இதில் அடிக்கத்தை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிச்சு கொடுங்க, அவ்வளோதான், அடிச்சிட்டா போதும், ஆன்சர் ஈஸியாகவே வந்துடுது, கரெக்டாக. அடுத்தது 34வது கேள்விக்கு வந்தாச்சு. 34வது கேள்வி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர் ஆகும், தற்போது அதில் 30 லிட்டர் தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீரை நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் வந்து தண்ணி தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது க்வெஸ்சனும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குங்க, மாற்றி போட்டுறாதீங்க.
அதாவது 50 லிட்டர் டேங்க் இருக்குதாங்க. ஒரு டேங்க் வந்து 50 லிட்டர் கொள்ளளவு கொண்டு இருக்குது சரிங்களா. அது கொள்ளளவுலாம் சொல்ல நானே சொல்கிறேன், 50% அதாவது 50 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு டேங்க். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்தா 30% தண்ணிக்கு தாங்க உள்ள பாரு. சரி, அப்போ 30% தண்ணீர் இருக்குதா, அது எத்தனை லிட்டரு தெரியாது, அதுதான் கொடுக்கல சரிங்களா. ரைட், இதில் 50% மாற்றணுமா, அதாவது 30% தண்ணி இருக்குது இல்லை, அது 50% மாற்றணும்னா இன்னும் எத்தனை லிட்டரு வேணும், இன்னும் எத்தனை லிட்டரு வேணும். இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. மொத்தம் அந்த 50% எத்தனை லிட்டர்னு கேட்கல, அவங்க கேட்கறது ஆல்ரெடி 30% தண்ணி இருக்குது கரெக்டா, அதை நான் 50% மாற்றணும். அப்போ இன்னும் எத்தனை லிட்டரு வந்து அதில் தண்ணீர் ஊற்றுனா 50% மாறும் இன்னும் அப்படின் தான் கேட்டுக்கிறாங்க சரிங்களா. ரைட், அப்போ நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 50 லிட்டரில் 30% எத்தனை லிட்டர்னு தெரிஞ்சால் தான் என்னால் கணக்கு போட முடியும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப ஈஸிங்க. இப்போ பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு கணக்கே இப்போ நான் சொல்ல போகிறேன். மொத்தம் 50 லிட்டர், 50 லிட்டரில் 30% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம் கரெக்டா. இதுக்கு முன்னாடி நம்ம பெருக்கும் போதெல்லாம் அசல் கொடுத்துருக்க மாட்டான், இல்லை பர்சன்டேஜ் கொடுத்துருக்க மாட்டான், நம்ம அதனால் என்ன பண்ணியிருக்க மாட்டான், எதுவுமே செய்யாமல் அப்படியே எடுத்து போயிருப்போம். ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுங்க, இப்போ தான் நான் முத வாட்டி தேடி சொல்கிறேன், அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம். பெருகணும்னா 2 0 கேன்சல் பண்ணும். இங்கே கேன்சல் பண்ண முடியாதுன்றது தான் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் 2 வீடியோலையும் 100 பெருகுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி 2 0 கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே என்ன இல்லை, ஏதாச்சும் ஒன்று விட்டு கேட்டிருப்பாங்க. பட் இதில் டைரெக்டாகவே கேட்டதால் நேரடியாக என்ன பண்ணலாம், 50 கூட 30 பெருக்கலாம். பெருகணும்னா 2 0 கேன்சல் பண்ணும் பண்ணியாச்சா. அப்போது 3 15, அப்போ 15 லிட்டருங்க. நல்லா கவனிங்க, இப்போ 30% கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ கொஷனில் 30% எத்தனை லிட்டருப்பா அப்படின்னு கேட்டால் 15 லிட்டர். இப்போ என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் இன்னும் எத்தனை லிட்டரு, அதாவது நல்லா கவனிங்க, இன்னும் எத்தனை லிட்டரு ஊற்றினா அது அது வந்து 50% மாறும்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்னன்னா, எனக்கு 30% 15 லிட்டர்னு தெரிஞ்சு போச்சு, அப்போ இன்னும் எனக்கு 20% தெரிஞ்சாவே போதும். அந்த 20% கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, இங்கே பாருங்களேன், இது ஒரு வாட்டின்னா இது 2 வாட்டி அவ்வளோதாங்க. புரியுதா இல்லை இது? ஆமாம் ஆமாம், இப்படியே இருக்கட்டும், இதான் கரெக்ட் சரிங்களா. ரைட், அப்படி இல்லைன்னா இப்படி போட்டால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு இங்கே பாருங்களேன். இதுக்கு ஒரு நிமிஷம் என்ன பாருங்கள், 2 விதத்தில் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 3 3 5 3 5, இப்போ போடலாமா? ஏன்னா எனக்கு என்ன தேவை, இன்னும் 20 லிட்டர் தேவை, அதாவது 20% தேவை. அப்போ நாங்கள் பாருங்கள், 10% 5 லிட்டருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் எத்தனை வேணும், 20%. அப்போ இன்னொரு 10 மனசுலேயே கூட்டிக்கலாமா? அப்போ இந்த பக்கம் 5 போட்டால் இந்த பக்கம் 10 போட்டால் எங்கள் பக்கம் 5 வந்துருப்போது கரெக்டா. அப்போ இது ரெண்டு தீ கூட்டினா 20% வரும். அப்போ இது ரெண்டு தீ கூட்டினா 10 லிட்டர்னு வரும். ஆப்ஷன் 10 லிட்டர் எங்கே பாருக்குது, அதோ இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு, ரொம்ப எளிமையான ஒரு 2 ஸ்டெப்பு தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து டேங்க் வந்து பார்த்தா 50 லிட்டர் கொள்ளளவு கொண்டிருக்குது, அதில் வந்து பார்த்தா 30% தண்ணீர் இருக்குது, அந்த 30% எத்தனை லிட்டர்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம். பெருகணும்னா 2 0 கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன். அப்படி பண்ணிட்டோம்னே பார்த்தீங்கன்னா 3 5 வரும். அப்போ 15 லிட்டர். அப்போ 30% 15 லிட்டர்னு கண்டுபிடிச்சிட்டேன் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா கவனிங்க, அதுக்கடுத்தது எனக்கு இன்னும் எத்தனை லிட்டர் தேவைன்றாங்க, 50%. அப்போ நல்லா யோசித்து பாருங்கள், 30 லிட்டருன்றது 30% 15 லிட்டர்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு 20% வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இதை வந்து இன்னும் சுருக்க முடியுமான்னு பார்க்க போகிறேன். 30% 15 லிட்டர் வச்சுருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு 3 ஆயப்பில் அடிக்கிறேன். 3 3 5 3 5. அப்போ 10% 5 லிட்டர்னு கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு 30ல் இன்னும் எத்தனை லிட்டர் வேணும் தான் கேட்குறாங்க. அப்போது 30னா 50% மாற இன்னும் 20% தேவை. 10% 5 லிட்டரு, இன்னொரு 10% மனசுலேயே கூட்டிக்கிறேன். அப்போ 5 5 கூட்டினா 10 லிட்டர் அப்படின்னு வந்துடும். அப்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர், ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஈஸிங்க சரிங்களா. ரைட், அடுத்தது கேள்வி போகலாம். அடுத்தது 35வது கேள்வி. 10,025% மதிப்பில் 15% என்பது டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ரொம்ப எளிமையான கேள்வி, நல்லா கவனிங்க. இப்போ இந்த மாதிரி 2% கொடுத்தா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அசல் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க என்னென்ன 10,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம்.
ஆனால் இந்த இடத்துல 2% இருக்கும்போது எனக்கு குழப்பமாக இருக்குது, இதில் எப்படி எப்படி போடலாம், ஏன் 2% கொடுத்துருக்காங்க அப்படின்றதுலாம் குழப்பிக்காதீங்க. ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் என்ன இருக்குது பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்னால் எப்படின்னா இங்கே அசல் இருக்குல்ல, அசலுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு வரத்து, அப்போது 10,000 ஃபஸ்ட்டு வரத்து வந்து 25, அப்போ அந்த 25% கண்டுபிடிங்க சரிங்களா. அசலுக்கு பக்கத்தில் எது நியரஸ்டாக இருக்கோ அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போது அசலாவோட பர்சன்டேஜ் பிறகுனா 20 கேன்சல் பண்ணும் பண்ணியாச்சா. அப்போ 25 100 பிறகுனா 2500 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. நல்லா தெளிவாக புரியுதா பாருங்க. ரைட், இப்போ இன்னொரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கல்ல 15%, அதை இதாக கூட பெருக்கிங்க, அம்புடுதாங்க அம்புடுதான் செம்ம ஈஸி சரிங்களா. அப்போ நான் 20 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 15 கூட 25 பெருக்கணும், இதை ரொம்ப ஈஸிங்க. 10 கூட பெருக்குனா 250 வரும் கரெக்டா. 5 கூட பெருக்குனா 250 பாதி தான் 5 பெருக்குது 125. இப்படி போடுங்க. உங்களுக்கு வந்து 15 கூட 25 பெருக்கு தெரியல அப்படின்னா முதல்ல இந்த நம்பரை 10 மனசுக்குள்ள நினைச்சுங்க. 10 கூட எதை பெருக்குனாலும் அப்படியே ஒரு 0 போட்டு வந்துட்டான். அப்போ 25 பக்கத்தில் ஒரு 0 போட்டால் 250 கரெக்டா புரியுதுங்களா. ரைட், இப்போ எனக்கு இன்னும் 5 வேணும், ஏன்னா 15 வேணும் இல்லையா. அப்போ இன்னும் 5 வேணும்னா 10 × 250 அதில் பாதி ஆகுங்க 125. இதை ரெண்டுத்தையும் கூட்டிங்க முடிஞ்சு போச்சு. பெருக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன், 5, 7, 3 375 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஸோ 30 மேலே ஓனதால் மீதி இருக்கிற 4 கேள்விகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.